வாழ்க்கையில் சிறக்க, கல்வி வளம் பெற, செல்வம் பெறுக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுக்கும் ஏன் ஆரோக்கியத்துக்கு கூட நம்ம ஹோமம் பண்ணலாம். ஆனால் ஹோமம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன? வீட்லேயே ஹோமம் பண்ணலாமா? ஹோமம் பற்றி நம்ம வந்து நிறைய கேள்விப்படுறோம். ஆரோக்கியத்திற்கும் சரி, நம்மளுடைய செல்வம் பெறுகிறதுக்கும் நிறைய ஹோமங்கள் வந்து நடக்குது. என்னென்ன ஹோமங்கள் நாம் பண்ணலாம், குறிப்பாக வீட்டில் என்னென்ன ஹோமங்கள் பண்ணலாம், ஒருவேளை யாரையாவது வரவழைச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லைன்னா நாமளே வீட்டில் ஹோமங்கள் வளர்க்கலாமா, அதற்கான வழிமுறைகள் இருக்கா? தாராளமாக பண்ணலாமா, ஒரு தப்பும் கிடையாது. ஆன்மீக உள நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் சிறக்க, கல்வி வளம் பெற, செல்வம் பெறுக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுக்கும் ஏன் ஆரோக்கியத்துக்கு கூட நம்ம ஹோமம் பண்ணலாம். ஆனால் ஹோமம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன? வீட்லேயே ஹோமம் பண்ணலாமா? கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைய நம்மளுடைய ஆன்மீக உல அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம், ரத்னக்கற்கள் தேர்வு, பிரயோக முறை பரிகாரங்கள்ட்டு எல்லாத்திலையுமே வல்லுநரான டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ஐ எம் கிளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதா வைங்கம் வியாபித்திருக்கும் என்னை மகாசக்தியை வணங்குகிறேன். ஆன்மீக உள்ள அன்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்கம்மா. ஹோமம் பற்றி நம்ம வந்து நிறைய கேள்விப்படுறோம். ஆரோக்கியத்திற்கும் சரி, நம்மளுடைய செல்வம் பெறுகிறதுக்கும் நிறைய ஹோமங்கள் வந்து நடக்குது. என்னென்ன ஹோமங்கள் நாம் பண்ணலாம், குறிப்பாக வீட்டில் என்னென்ன ஹோமங்கள் பண்ணலாம், ஒருவேளை யாரையாவது வரவழைச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லைன்னா நாமளே வீட்டில் ஹோமங்கள் வளர்க்கலாமா, அதற்கான வழிமுறைகள் இருக்கா? தாராளமாக பண்ணலாமா, ஒரு தப்பும் கிடையாது. இப்போ வந்து இதை பற்றி நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்து போய் பேசணும்னா ஒரு சிலரை குறை சொல்கிற மாதிரியும், ஒரு சிலரை தாக்கி பேசுகிற மாதிரியும், சில நேரத்தில் ரொம்ப விரோதமாக பேசுகிற மாதிரியும் தெரியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது கூட வந்து உங்களுக்கு அதுக்கான சாமான்களை லிஸ்ட் எடுக்கும்போது சவுக்கு கட்டை 10 கிலோ அப்படின்னு எழுதுகிறாங்க. எதுக்கு சவுக்கு கட்டை அப்படின்னா ஹோமத்தில் போடுறதுக்கு, ஹோமத்துக்கு பண்ணுறது. ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஒரு 40 ஆண்டு காலமாக அந்த துறையில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதில் பார்த்துட்ருக்கேன் நான். அந்த காலத்துலலாம் யாரும் சவுக்கு கட்டையெல்லாம் ஹோமத்துக்கு பயன்படுத்த ஆகாத ஒரு விஷயம், அதோடய தன்மையே போயிடும். இன்றைக்கி எழுதுகிறாங்க, ஏன் அதுக்கான கட்டை இல்லையா, அதுக்கான சமைத்துக்கள் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, நெல் இருக்குது, அரசு இருக்குது, புரசு இருக்குது, கருங்கால் இருக்குது, வன்னி இருக்குது, நாயுருவி இருக்குது, சீந்தில் இருக்குது, இந்த மாதிரி பல சமைத்துக்கள் நிறையா இருக்குது. இதை பயன்படுத்தி ஹோமம் பண்ணுறதோட எஃபெக்ட்டுங்கிறது தனி. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மந்திரம் தெரியும். இப்போ எனக்கு வந்து கணபதியோட மூல மந்திரம் தெரியும், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரத சர்வஜனமே வசமான யேசுவாவா. இதை சொல்கிறது கஷ்டமா? இல்லை இல்லை. ரைட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கலசத்தை வச்சு அந்த கலசத்தில் வந்து பச்சை கற்பூரமும் வெட்டி வேரும் போட்டு இது அடிப்படையில் போடுறாங்க. சிலர் விளாமிச்ச வேர் போடுறாங்க. இப்போ கலச பொடின்னு ஒன்று புதுசாக வந்து மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. நீங்கள் ஏலக்காயும் பச்சை கற்பூரம் போட்டு ஒரு கலசம் வச்சு மாவிலை வச்சு, மாவிலைக்கு வந்து இயற்கையிலேயே வந்து இதில் உள்ள, அதாவது இந்த ஆறாவில் உள்ள ரேசஸை வந்து இழுத்து ஆறாவை கரெக்ட் பண்ணக்கூடிய சக்தி மாவிலைக்கு உண்டு. ஆக்சுவலாக மாவிலைக்கு அரச இலைக்கு உண்டு. ஆக்சுவலாக இந்த கலசத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மகாகணபதி தியாயாமி ஆவாகயாமி அப்படின்னா இதில் மகாகணபதியை நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். கதலி பழம் நைவேத்யாமி அப்படின்னா வாழைப்பழத்தை நான் நைவேத்தியம் பண்ணுறேன். நாரிகண்டல கேரளம் நைவேத்யாமின்னா வாழைப்பழத்தை நான் நைவேத்தியம் பண்ணுறேன். இதுதான் ஆக்சுவலாக. ஏன் உங்களுக்கு இதெல்லாம் மனசார ஆள் மனசுன்னு சொல்ல தெரியாதா, சொல்ல முடியாத அவங்களால. ஆக்சுவலாக ஒரு கணபதி ஹோமங்க பிறகு 48 நாள் பண்ணாத ஒரு முழு பலன் அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லுது. ஒரு மண்டலம் பண்ணணுன்ட்டு, அதனால் மண்டலாபிஷேகம் கோயிலில் வைக்கிறாங்க வச்சலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் கணபதி கோபம் பண்ணும்போதே 15,000-20,000 செலவாகுது அப்படிங்கும்போது 42 பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான அடிப்படையெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது. ஆனால் அக்னிஹோத்திரம்னு ஒன்று முன்னாடி பண்ணியிருக்காங்க. போபாலில் அந்த விஷவாயு இது வந்தபோது அக்னிஹோத்திரம் பண்ணவங்க வீட்டில் வந்து யாரே அந்த விஷவாயு வந்து தாக்கலை அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த சுவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமைத்துக்களுடைய சுவாசம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியும், உங்கள் சக்கராசை வந்து கிளீன்ஸ் பண்ணக்கூடிய, சக்கராசை கரெக்ட் பண்ணக்கூடிய
இந்த ஆறு சக்கராசும் கரெக்டாக இருந்தால் நீ எந்த கோயிலுக்கும் போக வேண்டிய வேலையே இல்லை. அவங்க ஆறாக கரெக்டாக இருந்தால் எந்த கோயிலுக்கும் போக வேண்டிய வேலையே இல்லை. இதை சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த ஹோமத்துக்கு உண்டு. அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சாதாரணமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்லேயே சின்ன ஹோம குண்டம் கிடைக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களோ, எனக்கு வந்து முருகனை தான் பிடிக்கும், நீங்கள் முருகனுடைய மந்திரத்தை தேடி போய் யார்ட்டையோ உபதேசம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓம் சரணபவன் சொல்லலாம் இல்லையா, கந்தஷ்டி கவசத்திலே வருது. ஓம் சோம் சரணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சோம் நமகா, இது கந்தஷ்டி கவசத்திலே வரும். இது மூலமந்திரம். இது நீங்கள் சொல்லலாம், முருகா உன்னை நான் வணங்குகிறேன், முருகா நீங்கள் வீட்டில் வந்து இருக்க, முருகா உன்னை உன்னை முன்னால் நிறுத்துகிறேன், உனக்காக நான் வந்து இந்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் வச்சுருக்கேன், உனக்காக வந்து நான் ஊதுபத்தியை வந்து ஏற்றி வச்சுருக்கேன், உனக்காக வந்து நான் வந்து இப்போ வர ஊதுபத்தியெல்லாம் இருமல் நிறையா வருது, அதை பார்த்துக்கணும் ஏன்னா அலர்ஜி ஆகுது. அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சுருக்கேன், நெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன், பசு நெய் கிடைக்கிறது ஒன்றும் ரொம்ப சிரமம் இல்லை. அதுக்காக தேடி பிடிச்சிப்போம். நாங்களாம் கோயம்புத்தூர்லேயும் சிவகங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா நிறைய கலப்படங்கள், நெய்யை தயாரிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஏரியாவே நார்த்துலாம் இருக்குது பார்த்திங்கன்னா. இன்னும் சில விஷயங்கள்லாம் சொன்னால் யாரையா தாக்கி சொல்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஓரளவுக்கு பசு நெய் வந்து கிடைக்கிது, இல்லை நீங்களே வீட்டில் ஈஸியாக பசு நெய் செய்யலாம். பசும் விராட்டி ரொம்ப சிரமம் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சி மடத்தில் கிடைக்கிது. அப்புறம் அது இல்லாமல் வந்து நம்ம சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா டி நகரில் இருந்து அவங்களோட மடம் ஒன்று இருக்குது, அங்கே கிடைக்கிது. நிறைய கடைகளில் பசும் விராட்டி கிடைக்கிது. இல்லைனா நீங்கள் பசுமாடு வச்சுருக்கவங்கள்ட்ட போய்ட்டு கொஞ்சம் சாணம் கேட்டு வாங்கி தட்டி பசும் விராட்டி. அத்தி ஆள் அரசு வன்னி கருங்காலி நாயுருவி சீந்தில் நெல்லி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ரொம்ப கஷ்டமான விஷயங்களை இதை தவிர எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. இதை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கணபதி மூலமத்தை நீங்கள் டெய்லி காலையில் ஒரு 15 நிமிஷம் இதை போட்டு இந்த நெய் சரி இந்த நெய்யும் போட்டிங்க சமைத்தும் போட்டிங்க ஆகும் ஏதா வேணுமே. டெய்லி வந்து சக்கரை பொங்கல் பண்ணி என்னால் போட முடியாது. பச்சரிசி, பச்சரிசியை தண்ணியில் லைட்டாக ஊற வச்சுட்டு அந்த பச்சரிசியை ஆகுதியாக போட்டு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் கணபதியே வேறு வேறதா சர்வஜனமே வசமானய சுவாகா. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் சொல்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், கோவம் வரலாம். அன்றைக்கு கூட ஒருத்தர் வந்து என்னைய சென்னை காளிகாம்பாள் கோவிலில் பார்த்துட்டு சொன்னார், தைரியமாக பேசுகிறதுக்கும் ஒரு இது வேணும் அப்படின்னார். நான் ஒன்றும் அரசியல் ஒன்றும் பேசலை, தைரியமாக பேசுகிறதுக்கு இதை சம்மந்தமாக தான் பேசுகிறேன். இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லிட்டு போயிடுறீங்க, ஆனால் அது கரெக்டு தான். அது நிறைய நேரம் அது நிறைய பேர் மனசை சில நேரத்தில் வந்து சங்கடப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் உங்களுக்காக பூஜை பண்ண வராரு, நான் வந்து உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி அவர் பண்ணல, அவர் பண்ணுறாரு சங்கல்பம் பண்ணிக்கிறார் உங்கள் பேருக்கு. இந்த சங்கல்ப முறையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது உங்களுக்கு. அதை விட வேதத்தில் வரக்கூடிய சங்கல்ப முறைகள் வேறு. ஆக்சுவலாக மற்ற வேதத்தில் வரக்கூடிய சங்கல்ப முறைகள்லாம் வேறு. ஆதி புரோப்த ஏவுங்களேன விசேஷன வசிஷ்டாயாம் மஷியா மர்தமானாயாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அது ஒரு வகையான இது. இது நிறையா முறைகள் இருக்குது. சில விஷயங்கள் நம்ம நேரடியாக சொல்லவும் முடியாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு கணபதி மூலமந்திரம் இருக்குது. இப்போ வந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் கணபதியே வர வரத சர்வஜனமே வசமானய ஸ்வஹா கரெக்டு. இப்போ நான் இன்னொருத்தருக்காக பண்ணுறேன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளோம் கணபதியே வர வரத சர்வஜனமே சுப்பிரமணி வசமாக ஸ்வஹான்னு தான் வரணும். ஆக்சுவலாக பார்த்தா அவருக்கு அப்படி தான் வரணும். மந்திரங்கள் அத்தனை மந்திரங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெரிய உங்களுக்கு சுதர்சன மூல மந்திரமாக இருந்தாலும், சுதர்சன மூல மந்திரம் வந்து ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை, தாராளமாக படிக்கலாம். ஆக்சுவலாக ஏன் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரம புருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்கர சம்கர மிருத்யோர் மோஜய மோஜய ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய தீப்திரே ஜுவாலா பரிதார சர்வதிக்ஷோபநகராய ஹும்பட் பிரம்மணே பரஞ்சோதிஷே ஸ்வாகா. இவ்வளோ தான். இதை எவ்வளோ நேரம் ஆகும், மனப்பாடம் பண்ண எத்தனை நாள் ஆக போகுது, ஏன் பார்த்து படித்தா என்ன, கூப்பிட்டு சாமி அடிக்க போகிறாரா, கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாக கண்டிப்பாக மாறும். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாவை செக் பண்ணுறதுக்காகவும் சக்கராசை செக் பண்ணுறதுக்காகவும் எங்களுடைய வாசி ஒருத்தரை பார்த்தோன்னே சொல்லிவிடுவோம், அவங்க ஆறா கரெக்டாக இருக்குது சக்கராஸ் கரெக்டாக இல்லைங்கிறத சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இவர் சொல்கிறாரு அப்படி நம்ப முடியாமல் போகும்போது, இப்போ சயின்டிஃபிக்காகவே இதை நிரூபிக்கக்கூடிய டிவைஸ் வந்துருச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி டிவைஸ் ஆக்சுவலாக. அதை கையில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி உங்கள் உடம்பில் எப்படி வந்து ஒரு சேனலோட ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதே போல் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு எடுத்து
உங்கள் ரிப்போர்ட்டை கொடுத்துரும். இந்தந்த சக்கரம் சரியில்லை, உங்கள் மூலாதார சக்கரம் எப்போ ரெட் கலரில் கரெக்டாக இருந்தால் உங்களை நோக்கி செல்வம் தானாக தேடி வரும். சரி சார், பெரிய பெரிய பணக்காரங்க மூலாதார சக்கரத்தை எங்கே சார் பார்த்தாங்கன்னு கேட்கலாம். இவங்கள்ட்ட பணம் ஒரு டைம் வர ஆரம்பிக்கும் போதே இவங்க பணத்தை பற்றி கவலைப்படுறதும் இல்லை, நம்மக்கிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்குங்கிறது வந்து இவங்க ஆழ் மனசில் பதிஞ்சிடும். பதிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட்டாக இந்த மூலாதார சக்கரம் ரெட்டாக மாறிடும், மாறணுங்களை தேடி பணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த ஹோமங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து இதனால் என்ன பலன் அப்படின்னா, உடனே கணபதி பார்க்குறார். ஒரே நாளில் 100 இடத்துல கணபதி உபம் நடக்குது. அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு சுப்பிரமணிய வீட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க, அவருக்கு ஒரு 100 கூட கொடுப்போம். ராமசாமி வீட்டில் கொஞ்சம் கூட பண்ணியிருக்காங்க, அவருக்கு ஒரு 500 கூட கொடுப்போம். அப்படிலாம் இல்லை ஆக்சுவலாக. இது என்னென்னா, உங்கள் உள்ள சூழ்நிலைகளை மாற்றுறதுக்காக, உங்கள் ப்ரீத்திங் நீங்கள் கவனிக்கிறதுக்காக, உங்களுடைய ப்ரீத்திங்கில் வந்து இது கலந்து இந்த மூலிகைகள் நீங்கள் அதில் போடக்கூடிய மூலிகைகள் இருக்குது. என்ன இருக்குது, நிறைய வலம்புரி, இடம்புரி, வெண்கடுக்கு, அம்மான் பச்சரிசி இப்படின்னு நிறைய இருக்குது. இந்த மாதிரி மூலிகைகள் கடைகளை வந்து இப்போ மேக்ஸிமம் கிடைக்குது, ஓரளவுக்கு ஒரிஜினல் கிடைக்குது. நிறைய கலப்படங்களும் வருது, ஒரிஜினலும் வருது. இப்போ நீங்கள் சித்தா மெடிசன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரிஜினாலிட்டி இப்போ இல்லை, 50% தான் இருக்கு ஆக்சுவலாக. இருந்தாலும் அதோட எஃபெக்ட் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அது மாதிரி மூலிகைகள் கிடைக்குது, இல்லைன்னா நீங்கள் ஆவாரம்பு உங்கள் ரோட்டிலே கிடைக்குது, நிறைய மூலிகைகள் உங்கள் ரோட்டிலே கிடைக்குது. அதெல்லாம் நிறையா பறிச்சுட்டு வந்து காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதுவுமே இல்லைன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டை, லவங்கம் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் ஹோமங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கூட எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் தாராளமாக நீங்களே தனியாக ஹோமம் பண்ண இன்னொரு தரணும் அவசியம் இல்லை. சரி சார், எனக்கு எந்த மந்திரமும் சொல்ல தெரியாது, நான் என்ன சார் பண்ணுறது? ஏ நமசிவாய உங்களுக்கு சொல்ல தெரியாதா, மசிவையனை சொல்ல தெரியாதா, வயநமசி சொல்ல தெரியாதா, எனமசிவை சொல்ல தெரியாதா, இதை சொல்லிட்டு போகலாமே. நமசிவாயா மட்டும் சொல்லி கூட நீங்கள் வந்து இந்த சமைத்துக்களை மட்டும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் ஒரு பசுமராட்டியை வச்சு நெய்யை விட்டு அந்த ஹோமம் போக வீடு ஃபுல்லாக பரவற மாதிரி, கொஞ்சம் குங்கிலியும் கொஞ்சம் வெண்கெடுக்கு ரெண்டும் கடையில் கிடைக்கும், பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும். அந்த வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக போயிட்டு வீட்டோட ஆறாக மாறிடும். வீட்டுக்கு ஒரு ஆறாக இருக்குது. இன்றைக்கி வாஸ்து பார்க்க போகிறாங்க, வாஸ்து பார்க்க போகிறவங்க அத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் வாஸ்து பார்க்க போகிறவங்க தென்மேற்கில் பாத்ரூம் வரக்கூடாது, வடகிழக்கில் படிக்கட்டு வரக்கூடாது, வடகிழக்கில் பாத்ரூம் வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு 20 கான்செப்டை மட்டும் வச்சுட்டு வாஸ்து பார்த்துட்ருக்காங்க, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே ஒரு ஆறாக இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. சில வீட்டில் வாஸ்து தப்பாக இருக்கும், நம்ம வீட்டில் நல்லா இருப்பாங்க, கொளிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவ்வளவையும் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. சொல்லும்போது சில நேரத்தில் அது தவறான கருத்தாக போய் ரீச் ஆகிறத நான் பார்த்துட்டேன். அது இதை எடுத்து சொல்லும்போது, இதை இன்னொருத்தர் போய் சொல்லும்போது தவறாக போய் ரீச் ஆகுது. இதுக்கு ஒரு அதுக்கு தனியாக வந்து வாஸ்து வந்து சும்மா ஒரு 10 சப்ஜெக்டுக்குள்ளே அடங்கலை. அதுமாதிரி ஹோமங்கள் வந்து ஒரு 10 விஷயத்துக்குள்ளே அடங்குறதே இல்லை. இந்த மூலிகைகளை மட்டுமே போட்டு நீங்கள் பண்ணிட்டு வரும்போது, சில மூலிகைகள் இருக்குது, இது ஹோமமே பண்ண வேண்டாம், வீட்டில் புதைச்சி வச்சாவே போதும், வீட்டுக்குள்ளே போட்டு வாசலில் வந்து பதிச்சு வச்சாவே போதும், அற்புதமான பழங்களை பார்க்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஹோமங்களில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா குருஜி, ரொம்பவே அழகா சொன்னீங்க. வீட்டுல சாதாரண ஒரு மனுஷன் கூட வந்து ஹோமங்களை பண்ணலாம். அதற்கான சமத்துகள் என்ன, அதை எப்படி பண்ணணும், வழிமுறைகள் என்னங்கிறதையும் ரொம்பவே அழகா நம்மளுடைய ஆன்மீக உள்ள நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிகள் பல. மிக்க நன்றிமா.